தர்போகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை ஜிஃபே ஆப்பில் இன்றே காணுங்கள். இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட வித்தியாசமான திரைப்படம். சில படங்களை ரீகால் பண்ணி பார்த்தோம்னா அடடா இந்த படம் முன்ன டைரக்டர் எங்கேயே காணும் அப்படின்னு தோணும். நம்ம பல படங்கள் வந்து அப்படி யோசிச்சிருக்கோம். அப்படி ஒரு டைரக்டர் தான் அஸ்வத் மாரிமுத்து. ஓமை கடவுளேன்னு சொல்றதுக்கு பல இன்சிடென்ட் நாட்டில் நடந்துட்டு இருக்காது, தனியாக வைங்க. நேற்று கூட ஒரு செய்தி பார்த்தேன், இந்த கல்யாணத்துல வந்து இந்த பாட்டை போட்டுட்டு ஆடுவாங்கல்ல, அதுல வந்து பாட்டை போட்டிருக்காங்க, உணர்ச்சி வசப்பட்டு மணமகள் எல்லாம் ஆடி இருக்காங்க. அந்த மணமகளோட கையை கொத்துக்கிட்டு வேற ஒருத்தன் வந்து ஆடி ஏதோ ஒண்ணு கல்யாணமே நின்று போச்சு. அது மட்டும் இல்ல, அந்த மணமகன் கட்டுப்பாய் மணமகள் கண்ணத்துல பலாருன்னு ஒரு அறை விட, இப்பவே இப்படி அடிச்சா இவன் கூட எப்படி வாழ்றதுன்னு அந்த பொண்ணு போயிடுச்சு. அவன் இப்பவே இப்படி ஆடினா இவன் கூட எப்படி வாழ்றதுன்னு அடிச்சிருப்பான். அப்படி ஆளுக்கு ஒரு நியாயம் எல்லாம் பார்க்கும்போது ஓமை கடவுளேன்னு தோணுது. அப்படி இந்த ஓமை கடவுளும் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் வந்து சிம்புவுக்கு ஒரு கதை சொல்லி, சிம்பு ஆகா ஓகோன்னு சொல்லி இப்ப டேட்டு கொடுத்துருக்கிறாரு. ஆமா, இந்த படத்தை தயாரிக்கிறது ஏஜிஎஸ். ஏஜிஎஸ்க்கு சிம்புக்கு வந்து ஏற்கனவே பழைய கமிட்மெண்ட் ஒன்று இருக்கு. ஓ அப்படியா, ஏதோ பழைய பகை மாதிரி சொல்றீங்க. இல்ல, ஏஜிஎஸ் எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா படம் எடுக்கிறவங்க. கண்ணா பின்னான்னு டைரக்டர்ல வளைச்சுக்கிட்டு அவங்களோட கடந்து போராடுறது அவங்களுக்கு பிடிக்காது. கால்குலேட்டிவா வந்து படம் பண்ணுவாங்க. அவங்க போய் விழுந்தது அட்லீட் தான். மற்றபடி கேவி ஆனந்த் அந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டா பண்ற ஆட்களோட தான் சேருவாங்க. சரி, அப்படிதான் இவரையும் சூஸ் பண்ணிருக்காங்க இந்த டைரக்டரையும். அந்த பழைய கமிட்மெண்ட்ங்கிறது வந்து வாழ் டைம்ல நடந்த கமிட்மெண்ட் தான். வாழ் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு சிம்பு நடிச்ச படம். அப்பவே நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு சிம்புகிட்ட பேசி ஏதோ அட்வான்ஸ் கொடுத்ததெல்லாம் சொல்றாங்க. அப்ப வந்து திடீர்னு சிம்பு வேற ஒரு முடிவு எடுத்து நிக்காத் சக்கரவர்த்தியோட போயிட்டாரு. இப்ப வந்து மீண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படிங்கும் போது சரி இந்த டைரக்டர் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். சுருக்கமா சொல்லணும்னா பல வருஷம் கழிச்சு வாழ் முளைச்சிருக்கு. சரி, கொம்புதான் முளைக்க கூடாது. ஆனா பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த பட கம்பெனிகள்ல ஒரு காம்பினேஷன்ல வந்து ஒரு ப்ராஜெக்டை பிளான் பண்ணுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதை ஆரம்பிக்கும் போது காம்பினேஷனே மாறி இருக்கும். ஆமா, இறக்குறோம் இதெல்லாம் அந்த மாதிரி கதை. ஒரு கல்யாணம் என்று சொன்னார். அதே மாதிரி நான் இன்னொரு கதை சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஐஸ்வரி கணேஷ் இருக்காருல, அவர் கௌதம் மேனருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்ததுனால ரெண்டு மூணு படம் என்னுடைய நிறுவனத்துக்கு பண்ணணும்ட்டு அவரோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. இப்ப டைரக்டர் ரெடி, யார் ஹீரோ அப்படிங்கும் போது இப்ப சிம்புவோட ரெண்டு படம்லாம் ஏற்கனவே பேசினாங்க. அப்புறம் சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம், அது கௌதம் மேனன் இயக்கத்தில் பண்றதாவெல்லாம் பிளான் பண்ணி அதற்கான வேலைகள்லாம் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு நிறைய கமிட்மெண்ட்டு. என்ன அதனால என்னன்னா இப்போ அந்த ஐஸ்வரி கணேஷுக்கு டேட் வந்து இப்போ கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழல் போல இருக்கு. அதே நேரம் கௌதம் மேனனை விட்டோம்னா இவர் வேற ஏதாவது படத்துக்கு போயிட்டார்னா என்ன பண்ணுறாரு. அதனால ஐஸ்வரி கணேஷ் என்ன பிளான் பண்ணியிருக்காரு, ராகவா லாரன்ஸ் இன்னைக்கு அவருக்கு பெரிய பிசினஸ் இருக்குல்ல, அதை விடுங்க. கௌதம் மேனன் ராகவா லாரன்ஸ்னா அது காபியில முந்திரி பருப்பு இருங்க. ராகவா லாரன்ஸ் கௌதம் மேனன் காம்பினேஷன் சொல்ல வரீங்க? இல்லப்பா, அப்படி ஒரு காம்பினேஷனுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆனா என்னன்னா இது ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. அப்புறம் ஏதோ ஒரு கட்டத்தில் அப்படி நின்று போச்சு. சரி, இப்போ அந்த சிவகார்த்திகேயன் பேக் அடித்ததுனால மீண்டும் லாரன்ஸ் வந்து இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க போல இருக்கு. ஸோ அப்படி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு வந்து பயங்கர ஆர்வம் என்னென்னா கௌதம் மேனன் இயக்கத்தில் லாரன்ஸ் அந்த படம் எப்படி இருக்கும். சமீப காலமா சில காம்பினேஷன்லாம் கேள்விப்படும் போது உண்மையிலே மிகப்பெரிய ஆர்வமாக தான் இருக்கு அந்த படத்தை பார்க்குறதுக்கு. சரி, அப்புறம் இது ரைட்டர் சமீபத்தில் தான் அந்த படம் வந்துச்சு, எல்லாருமே அந்த படத்தை பார்த்து கொண்டாடினாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படமா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ரைட்டர் பத்தி நம்ம நிச்சயமா குறிப்பிட்டே பேசணும். என்ன, இப்ப ஜெய்பீம் படம் எப்படி இந்த சமூகத்தில் ஒரு விளைவை ஏற்படுத்தினது, அந்த இருளறை மக்களுக்கு பல உதவிகள் கிடைக்க காரணமா இருக்கு. வரைக்கும் போயிருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த படம் இந்த சமூகத்தில் என்ன விளைவை ஏற்படுத்துறதுதான முக்கியம். ஏறக்குறைய ரைட்டர் படம் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருச்சு. ஏன்னா இப்ப போலீஸ்காரர்களுக்கு சங்கம் வைக்கணுங்கிறது தான் இந்த படம் பேசின ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த காவலர்களுக்காக ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. அது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இந்த படத்தின் வெற்றியாவே நம்ம எடுத்துக்கலாம். அந்த டைரக்டர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
நம்ம தயாரிப்பா லலித் வந்து ஒரு அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணாரு, அவரோட பேனர்ல படம் பண்றாரு. இப்ப அந்த படத்துல யாரு ஹீரோவை நடிக்க போறா அப்படின்னு விசாரிச்சப்போ விஜய் சேதுபதி தான் அந்த படத்துல நடிக்க போறாரு. அந்த ரைட்டர் இயக்குனரை வந்து கமிட் பண்ணியிருக்காரு. அதை தம்பி எப்படி சொல்கிறான்னா, சென்னைக்கு புறநகரில் ஏதோ ஒரு ஃப்ளாட்டு புக் பண்ண ரேஞ்சில் சொல்லிட்டு. இது வந்து விஜய் சேதுபதி வந்து இந்த பேனரில் நடிக்கிற 5வது படம். ஆமாம், ஆக்சுவலாக 3 படம் தான் விஜய் சேதுபதி வச்சு அவர் தயாரிச்சிருக்கிறாரு. தில்லக் தர்பார் ஒன்று, காத்து வாக்கில், மாஸ்டரு. ஆமாம், 4வது படங்கிறது 96 அவர் பேனரில் ரிலீஸ் பண்ணார். ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். ஸோ அப்படி கணக்கு பண்ணும்போது இது 5வது படம். அது ஏறக்குறைய 5வது படமாக கணக்கிலேயே வச்சுக்கலாம். சொல்ல போனால் 6வது படமாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா 96 அவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்கியிருந்தது. இன்ஃபேக்ட் லலித் வந்து அன்னைக்கு கை கொடுக்கல அப்படின்னா 96 அன்னைக்கு ரிலீஸே ஆயிருக்கும். 96 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும். அது உண்மை. ஏன்னா அப்படி ஒரு சிக்கலில் தான் அந்த படம் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னே வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வெற்றி படம். அதுக்கு முன்னே வந்து அது ஒரு 10/11 அப்படியான ஒரு படம் தானே. ஆனால் லலித் வந்து அந்த ப்ராஜெக்ட் மேலே நம்பிக்கை வச்சு அந்த படத்தை வந்து அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினார். ஸோ அதனால் விஜய் சேதுபதிக்கு என்னன்னு கேட்டால், இவர் ஒரு பெரிய தயாரிப்பாளருங்கிறது மட்டும் காரணம் இல்லை, இந்த மாதிரியான ஒரு நேரத்துல கை கொடுத்த ஒருத்தருங்கிறது சினிமா சென்டிமெண்ட் இல்லைங்க, நன்றி மரத்தல். நன்றியோட நன்றியோட இருக்கு. சினிமாவில வந்து நன்றி மரத்தல் தான் ரொம்ப இயல்பான விஷயம். அதுல இருந்து மாறுபட்டு நிக்கிறதே பெரிய மனசு. நிச்சயமா நிச்சயமா. சிவகார்த்திகேயனை பத்தி பேசுனீங்க, ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன முக்கியமா நீங்க மறந்துட்டீங்க, சொல்ல வரேன். இப்ப சோசியல் மீடியாவை வந்து நடிகர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பப்ளிசிட்டிக்கு தான், வேற என்ன பப்ளிசிட்டி. அதை தாண்டி ரசிகர்களை விட்டு இவனை திட்டு அவனை திட்டுங்கிறதுக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா சோசியல் மீடியாவை பார்த்துட்டு வரும்போதே சிவகார்த்திகேயன் கண்ணில் ஒரு விஷயம் படுது. டக்குன்னு என்ன பண்றாரு, இந்த பொண்ணுக்கு நம்ம உதவி செய்யணும்னு இறங்குறாரு. என்னன்னா, நாகை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, ஏழை மாணவி. அவங்க வந்து மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வசதி இல்லாம பஞ்சர் ஓட்டுற கடையில ஒர்க் பண்றாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கனவு, நம்ம வந்து பல் மருத்துவ படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கனவு. அதை வந்து யாரோ போடுறாங்க. சரி, டக்குன்னு அதை பார்த்தோடனே இந்த பொண்ணுடைய முழு படிப்பு செலவையும் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை அவர் எடுத்துட்டு படிக்க வைக்கிறாரு. அதாவது நிறைய உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க வந்து நிறைய ஹீரோக்கள்ட்ட நேரில் போய் நின்னா கூட அவங்க உதவி செய்யறதுக்கு பல மாதங்களாகவும் இழுத்தடிப்பாங்க. ஆனால் இவர் வந்து உதவி கேட்காமலே ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு அதை பார்த்துட்டு உடனே ரியாக்ட் பண்ணுறாரு பாருங்க. ஆமாம், அந்த விஷயத்தில் சசிகுமார்லாம் ஏறக்குறைய இதே மாதிரி தான். சோசியல் மீடியாவில் வர தகவல்களை பார்த்து டப்புன்னு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறாங்க. அது உண்மையிலேயே பெரிய விஷயம். என்ன கேட்டால் மற்ற ஹீரோக்களும் இந்த மாதிரி அதை தான் சொல்கிறேன். அதுதானே இந்த பாக்யராஜ் அந்த காலத்தில் பாக்யா பத்திரிக்கை நடத்துவார். அதில் வந்து இன்ப அதிர்ச்சின்னு ஒரு பக்கம் பார்த்துறீங்கல்ல, அதை சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷப்படுத்தி பார்க்குறது. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த பெரிய சந்தோஷத்தை எல்லா ஹீரோக்களும் அடையல. அந்த பொண்ணு வந்து சிவகார்த்திகேயனுக்கு நன்றி சொன்ன அந்த வீடியோவை பார்த்தேன், அவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்துச்சு. சரி, அது மட்டும் இல்லை, அதை படிக்க வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பிள்ளையுடைய குடும்ப சூழலை கேள்விப்பட்டு பொங்கலுக்கான அந்த குடும்பத்துக்கே புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் மனசு. அந்த மனசு வந்து எல்லாருக்கும் இருக்கணும் தான் நம்மளுடைய ஆசை. அதுக்கப்புறம் கருப்பழனியப்பன் ஒரு தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குனர். புரட்சி போர்வாள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சின்ன திரைக்கு போய் அங்கே தமிழா தமிழான ஒரு நிகழ்ச்சியில் வந்து பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஏதோ ஒரு கிளிப்பிங்ஸ்ல அவர் பேரை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? இந்த ரெண்டு சின்ன பசங்க ஒரு டிராமா பண்ணாங்கல்ல, அதுக்கு அவர் பேரை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாரு அப்படின்னு. இந்த ஸ்கிரிப்டை தமிழ்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் எழுதுவாங்க. அதை விடுங்க, என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ கருப்பழனியப்பன் வந்து சின்ன திரையில ஒரு பக்கம் பேர் வாங்கினாலும் இப்போ நம்மள மாதிரியான ஆளுக்கு வந்து அவர் வந்து சினிமாவில் வரலையே அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃபீலிங் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர்னு ஒரு படம் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. அந்த படத்தின் இயக்குனர் கருப்பழனியப்பன். எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இவர் இடையில ஒரு படத்தில் ஹீரோவாக வேறு நடித்தார்ல, அதனால் இந்த படத்தில் இவர் தான் ஹீரோவாக இருப்பாரோன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ராஜ்கிரண் ஹீரோவா. ஆனால் இண்டஸ்ட்ரியில் சில உதவி இயக்குநர்கள்ட்டெல்லாம் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஆண்டவர் சப்ஜெக்ட் வந்து ஒரு அற்புதமான கதையாக அப்படி வியந்து பேசுறாங்க. ஸோ அதனாலேயே அந்த படம் மேலே நமக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆடியோ லான்ச்சுக்கு கமல் வருவாரா? ஏன்பா இல்லை, படத்தோட டைட்டிலுக்காக கேட்குறேன். அப்படின்னா நீங்கள் ஆழ்வார்பட்ட ஆண்டவர்னு வைக்கணும். ஆமாம். ஆனால் ராஜ்கிரண் எப்படி இந்த படத்துக்கு போனார், ஏன்னா அவர் ஏற்கனவே சுசீந்திரன் டைரக்ஷனில் அவரையும் ஜெய்யும் வச்சு காம்பினேஷனில் ஒரு படம் ஆரம்பித்தாங்க. ஃபோட்டோ ஷூட் கூட பண்ணாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரில. ஒருவேளை அது டிலே ஆனதுனால இவர் இங்கே போயிட்டாரான்னு தெரில. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த படம் இதுக்கு முன்னால் அதுதான் ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க. இப்போ பார்த்தா இதை ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டு தான். இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் அது மெல்ல அப்படியே கொஞ்சம் சரியாக வந்துச்சுன்னா நம்ம படத்தை தான் ரிலீஸ் பண்ணணும்னு எல்லா வரிசை கட்டி நின்றுட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த பெரிய படங்கள் எல்லாமே வந்து ஒரு போட்டி அப்படி ஒரு ஈகர்னஸாக நின்றுட்டு இருக்காங்க.
இதில் வந்து ட்ரிபிள் ஆர் ரொம்ப வித்தியாசமாக நம்ம முன்னாடியே ரிலீஸ் டேட்டை சொல்லிவிடுவோம். முதல்ல துண்டை போட்டுருணும். துண்டை போட்டு புத்திசாலித்தனம். ரெண்டு டேட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக எல்லாரும் ஒரு துண்டு போடுவாங்க, இவங்க போய் ரெண்டு துண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க. அதான் மார்ச் 18 இல்லைன்னா ஏப்ரல் 28 அப்படின்னு ரெண்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வரப்போகுதுன்னு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ திடீர்னு நிலைமை சரியாகி மற்ற படங்கள்லாம் டக்கு டக்குன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு சிக்கலாகும். அதனால தான் ரொம்ப உஷாராகவே இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். ஏன்னா சினிமாவே ஒரு வியாபாரம் தானே, அதில் ஒரு போட்டி இருக்க தான் செய்யும். இதுக்கடையில் சூர்யா படம் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபகால விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் டேட்டே இல்லை, சும்மா வந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா இப்போ அவங்களும் வந்து தள்ளி போகிறாங்கல்ல, எல்லாருக்கும் குழப்பம் தானே. ஆமாம் ஆமாம், அதை வந்து ஒரு சூசகமாக அறிவிக்கிற மாதிரி இப்படி போயிட்டுருக்காங்க. சோரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்களுக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு தகவல் தான் இருந்தாலும் அதை சொல்லித்தான் ஆகணும். இண்டஸ்ட்ரி நியூஸ் தானே, இண்டஸ்ட்ரி நியூஸ். அப்புறம் அதை வந்து நம்ம இன்ட்ரெஸ்டோட சொல்லித்தான் ஆகணும். என்னன்னா, அந்த திரைப்பட இயக்குநர்கள் சங்க தேர்தல் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி நடக்குன்னாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்குங்கிறதுனால 25ஆம் தேதிக்கு தள்ளி வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் தேதியே காலவர இன்றி ஒத்தி வச்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ மாநகராட்சியும் காவல்துறையும் வந்து இதுக்கு அனுமதி கொடுக்கல, அதனால இந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு அறிவிப்பாங்க, இது ட்ரிபிள் ஆர் படத்துக்கே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இதுக்கு பண்ண முடியாதா? ஆமாம். ஆனால் என்ன உள்விவகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தலைவர் பதவிக்கு ஆர்கே செல்வமணியும் கே பாக்யராஜையும் போட்டிடுறாங்க. ஆனால் இப்போ உள்ள நிலவரம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆளுங்கட்சியின் ஆதரவு பெற்றவராக கே பாக்யராஜ் இருக்காரு, அதனால அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட செல்வமணி தரப்பு வந்து இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்து அதுக்கு செக் வச்சிட்டாருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை தேர்தல் முடிவு அப்படிதான் இருக்குமோன்னு சொல்றீங்க. அதான் தென்காசியில் உரிச்சு போட்ட பனானா தோல் திருச்சியில் வழங்கி விடுந்தா என்னன்னு கேள்வி.